ஹாய் ஹாய்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேஜிஎஃப் லெவலுக்கு மாசாக ஏற்ற ஒரு தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு தமிழ் டப்பில் வந்த ரவிதேஜா நடித்த ஈகில் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து தொடக்கத்தில் வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒரு பெரிய ஆடை வந்து பருத்தி ஆடை இருக்கிற இடம், இந்த மாதிரி வந்து பருத்தி ஆடை வந்து விளைய வச்சுருக்காங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது காணி போவாங்க. கண்டுபிடிக்க போயில் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வந்து இந்த மாதிரி பருத்தி ஆலை எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இன்னும் பருத்தி ஆலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிரண்டுறாங்க. அங்கே யார் இருந்தால் தெரியுமா, அங்கே எவ்வளோ பெரிய ஆள் இருந்தால் தெரியுமா, அவனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அப்படி நட்டிங்கிறாங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இவங்க வந்து யாராக இருக்கும் சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு எம்எல்ஏ போய் விசாரிக்க போவாங்க. எம்எல்ஏ வந்து நடுங்கி போயிடுவார், என்னம்மா நீ சொல்கிற, அப்போ எப்பேற்பட்ட ஆளை போய் நீ விசாரிக்க வந்துட்டே அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் வந்து ஒரு குறி வந்து எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் எவ்வளோ பெரிய கிலோமீட்டரில் இருந்தாலும் தப்பாமல் வந்து அடிக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஹீரோன்னு சொல்லப்போனால் ரவிதேஜா தான். இதில் வந்து சகாதேவன் இன்னொரு வேடம் பார்த்தீங்கன்னா ஈகில், இந்த மாதிரி ரெண்டு கெட்டப்பில் வந்து நடிச்சிருப்பார். இவர் பக்கத்தில் வந்து யாருமே வந்து நெருங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வெளியில் வந்து ஈகில் அப்படிங்கிற பேரை வந்து யாராவது கேட்டுட்டாங்கன்னா, அவங்க வந்து ஓப்பன் டயத்தில் கேட்டாங்கன்னா, அஹோ எங்கேருந்தா சுற்றுவானோ அப்படிங்கிற பயத்திலே வந்து எல்லாம் வந்து போயிட்டு ஒரு பெரிய லாக்கருக்குள்ளே போயிட்டு பதிங்கிட்டு அங்கே போய் தான் போய் பேசுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கம் படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கதைன்னு சொல்லப்போனால் ரவிதேஜா வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிப்பார். அது காதலிக்கிற பெண் என்ன ஆகும்னா, கடைசியில் வந்து ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு ரவுடியை வந்து ரொம்ப இது பண்ண போவாங்க. போலீஸ்காரர் வந்து அந்த ரவுடியை வந்து சுடப்போயில் இவங்க என்ன செய்வார்னா, தூரத்துலேருந்து வந்து அந்த போலீஸ்காரை சுடவிடாமல் தடுத்துருவார். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரவுடி வந்து ஒரு சைக்கோ இது, அவன் வந்து அவங்க ஒய்ஃபு சின்ன குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து கொண்டுருவான். இதனாலே வந்து அந்த போலீஸ்கார் வந்து ஆத்திரத்தில் பயங்கரமாக கோபமாயிடுவார். கடைசியில் வந்து அவர் வந்து பெரிய இதாகி சைக்கோ த்ரில்லர் மாதிரி ஆக போவார். அப்புறம் வந்து அவர் வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. பிறகு என்ன ஆகுனா, இவர் வந்து ரவிதேஜாவோட மனைவி வந்து மாசமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துடும், சின்ன குழந்தை. இவங்க வந்து சகையில் சொல்லுவாங்க, யாருக்குமே இந்த மாதிரி ஆயுதம் வந்து கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் வந்து சின்ன பிள்ளைங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அசால்ட்டாக வந்து கொண்டுறாங்க அப்படின்னு. அதுக்கடுத்தான் இவர் வந்து எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வந்து கடைச்சிட்டு போகிற கொண்டு வர்றாங்களோ அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து பறிமுதல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து கேஜிஎஃப்பில் வந்து நடக்கிற அந்த லேடிஸ் கெட்டப் மாதிரியும், அங்கே உள்ள பெரிய பெரிய அதிகாரிகள் மாதிரியும், இது யாராக இருக்கும், இது யார் கடத்துகிறா அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜிப்பெலாம் வச்சு அனுப்பி பார்ப்பாங்க. கடைசியில் பார்த்தனா அது எங்கே போகணும்னா, ரவிதேஜா வீட்டுக்கு வந்து அவர் வந்து சகாதேவங்கிறதுல சாதாரணமாக இருப்பாங்களா, அங்கே போயிடும். ஆனால் அவர் கேட்டு பக்கத்தில் வந்து ஒரு துரும்பு கூட உள்ளே போக முடியாது அவர் தாண்டி, அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து இருப்பார். இதனாலே வந்து இந்த பெரிய பெரிய தீவிரவாதிங்க எல்லாமே வந்து ஒரு பட்டையோடலாம் வருவாங்க. வந்து அந்த கேட்டு பக்கத்தில் போன உடனே எல்லாம் அப்படி பாம்பில் வந்து செதறி வந்து அந்தளவுக்கு வந்துடுவாங்க. பெரிய பெரிய துப்பாக்கி எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து சுடுவோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பெரிய அதிகாரி என்ன பண்ணுவாங்க, அவங்களும் பயங்கரமான பட்டையெல்லாம் அடக்குவாங்க. கேஜி பார்த்து அந்த ஃபீலிங் வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்கோம். அந்தளவுக்கு ரவிதேஜா வந்து தன்னை உயிரை பணைய வச்சாவது வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து அடித்து போட்டு கடைசியில் வந்து ரவிதேஜாவே வந்து பெரிய பெரிய ராக்கெட் மூலமாக வந்து விட்டு இது பண்ண போயில. அப்போ என்ன ஆகுனா, அங்கே ஒரு பெரிய பத்திரகாளி மாதிரி ஒரு சிலை இருக்கும், அந்த சிலையில் வந்து ஒரு கை வந்து இப்படி வச்சவனையுமே அது கம்ப்யூட்டர் மாதிரி வந்து அந்த கையில் உள்ள ஓப்பன் ஆகி எல்லாம் எல்லாத்தையும் வந்து சுட்டு தள்ளி பயங்கரமாக இது பண்ணுவோம். அந்த சீனை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு மெர்சலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஊக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால், இந்த படம் வந்து சாப்டர் ஒன்று தான், சாப்டர் டூ வேறு இருக்குது. ரவிதேஜாவோட நட்டிப்பு பயங்கரமாக வேறு லெவலில் வந்து கேஜிஎஃப் லெவலில் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். வீக்கெண்டில் போராடிச்சுனா பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்டான மூவி உள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.